ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போவது மட்டன் ஸ்டஃப் பிரிஞ்சால் குருமா. மட்டனை இந்த மாதிரி வேக வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரிஞ்சால் வந்து காம்பு எடுத்துட்டு இந்த தலை சைடு நாலு இதுவாக பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு தேங்காய், முந்திரி, உடச்ச கடலை இது வச்சுருக்கேன், அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய், முந்திரி, பொட்டுக்கடலை அதாவது உடச்ச கடலை, இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறோம். தவா வச்சு எண்ணெய் காஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வெங்காயம் போடலாம். வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் போதே கருவேப்பிலை புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடலாம். இதுலேயே மட்டன் போடலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன், உப்பு கொஞ்சம், ஏன்னா ஆல்ரெடி வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு கொஞ்சம். இப்படி வதங்கினதுக்கப்புறம் இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ணலாம். கத்திரிக்காய் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது உள்ளோம் நம்ம மட்டன் ஸ்டஃப் பண்ணலாம். ஃபுல்லாக உள்ள வரைக்கும் ஸ்டஃப் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வதக்கி மூடி மூடி வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய். பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது வந்து நம்ம குழம்பு கூட்ட போகிறோம். கத்திரிக்காய் ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டுருப்போம் ஸ்டஃப் பண்ணது, அதனால் அது அப்படியே வதங்கட்டும். இப்போ நம்ம குழம்பு கூட்டிக்கலாம். எண்ணெயிலே நம்ம இலை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை இது போட்டு, இப்போ வெங்காயம், ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி ரெண்டு தக்காளி. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடலாம். வெங்காயம் வதங்கிச்சு. இதில் இஞ்சி பூண்டு போடுறேன். இஞ்சி பூண்டு போட்டு வதப்போம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போடலாம். தக்காளி வதங்கட்டும். தக்காளி இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இதிலே நம்ம உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து நான் தனியாவும் மிளகாவும் மொத்தமாக போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் போடுறது இருந்தால் தனியாவும் மிளகாவும் தனித்தனியாக போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிறேன், அப்படியே போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கிட்ட. இதிலே கரம் மசாலா போட்டுடலாம். மசாலையில் தண்ணி விட்டு இப்படியே மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அரைச்ச விழுது, நம்ம தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுது போட்டு வைக்கலாம். இப்போத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். தேங்காய் ஊற்றி கொதிச்சிருச்சு குழம்பு. இந்த கொஞ்ச அளவுக்கு இப்படி கொதிக்கும் போது வதக்கின கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள்,
இதை நம்ம குழம்புல போட்டு அரை மணி நேரம் சிம்லேயே வச்சிடலாம். இதை அப்படியே போட்டுட்டு இதை லைட்டாக கலரி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் சிம்மில் வச்சிடலாம். இது அரை மணி நேரம் கொதிக்க ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, அதில் வந்து கால் மணி நேரம் மூடி போட்டு கொதிக்க வைங்க. கால் மணி நேரம் இந்த மாதிரி திறந்துட்டு அப்படியே சிம்மில் வச்சிங்கன்னா இப்படி எல்லாம் பிரிஞ்சு வரும், எண்ணெய் பிரிஞ்சிச்சு பாருங்கள், இப்படி பிரிஞ்சு வரும். இந்த டைமில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன், இது போட்டுட்டு கொத்தமல்லி தழை அது தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. மட்டன் ஸ்டஃப் பிரிஞ்சால் குருமா ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.